எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. பிரெஞ்சு எழுத்தாளர் மாப்பசான் ஒரு முன்னுரை. 19ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இவர் நவீன சிறுகதை இலக்கிய முன்னோடிகளுள் ஒருவராய் கருதப்படுகிறார். பிரான்சின் வடக்கில் உள்ள நார்மண்டியிலுள்ள துறைமுக நகரம் டியப்பில் 1850ஆம் ஆண்டு மாப்பசான் பிறந்தார். மாப்பசானின் தாய் இலக்கிய அறிவும் ஆர்வமும் உடையவர். பட்டப்படிப்பு முடித்த மாப்பசான் பெர்சியாவுக்கு எதிரான பிரெஞ்சு போரில் பங்கேற்றார். பின்னர் பிரெஞ்சு ஊரில் எழுத்தராய் பணிபுரிந்த மாப்பசான் நாளிதழ்களில் எழுதத் துவங்கினார். இவர் 300 சிறுகதைகள், 6 நாவல்கள், 3 பயணக்கட்டுரை புத்தகங்கள் மற்றும் ஒரு கவிதை தொகுப்பு நூலும் எழுதியுள்ளார். இவர் 1893ஆம் வருடம் காலமானார். இரண்டாம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி சொல்வனம் இலக்கிய இதழ் 280 தே மாப்பசானின் கதையை தமிழில் மொழிபெயர்த்து எழுதியவர் எழுத்தாளர் நாகரத்தினம் கிருஷ்ணா. கதையின் பெயர் ஒப்புதல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பலத்த மழை போல மேய்ச்சல் நிலமெங்கும் கடுமையான வெயில் பொழிந்து கொண்டிருக்கிறது. பண்ணைகளில் உள்ள மரக்கூட்டங்களுக்கும் ஆடை களைந்த பூமியின் வயிற்றில் விரித்து போட்ட தடித்த பல நிற கோடுகளை கொண்ட பெரிய அங்கி ஒன்று காற்றில் மெல்ல அசைவது போல ரை மஞ்சள் நிற கோதுமை, வெளிர்பச்சை ஓட்ஸ், கரும்பச்சை மணப்புல்லென அறுவடைக்கு தயார் நிலையிலிருந்த விளைநிலங்களுக்கும் நடுவில் நீண்டும் அலை போல ஏற்ற இறக்கத்துடனும் மேய்ச்சல் நிலம். அங்கே மேட்டுப்பாங்கான பகுதியில் படை வீரர்கள் போல வரிசை வரிசையாக பசுமாடுகள். அவை நிலத்தில் படுத்த வண்ணமும் நின்ற வண்ணமும் அவ்வப்போது சூரியனின் கூசச் செய்யும் ஒளி காரணமாக தங்கள் பெரிய கண்களை சிமிட்டியபடி மிகப்பெரிய ஏரி போன்ற பறந்து கிடந்த மணற்புற்களை மேய்வதும் அசை போடுவதுமாக இருக்கின்றன. இரண்டு பெண்கள், ஒருத்தி தாய், மற்றவள் மகள், இருவருக்கும் முன்பின்னாக மேய்ச்சல் நிலங்களுக்கு இடையில் உண்டு அருவாக்கப்பட்டிருந்த குறுகியதொரு பாதையில் படை வீரர்களைப் போல திரண்டிருந்த விலங்குகளை நோக்கி சீரான வேகத்தில் நடந்து கொண்டிருந்தனர். பெண்கள் இருவரும் பீப்பாய் வளையம் ஒன்றின் துணை கொண்டு ஆளுக்கு 2 துத்தநாக வாளிகளை தங்கள் உடலிலிருந்து தள்ளி பிடித்தபடி நடக்க, ஒவ்வொரு முறையும் அவர்கள் பாதத்தை எடுத்து வைக்கிற போதெல்லாம் சூரிய ஒளி உலோகத்தில் பட்டு வெண்ணிற தீப்பிழம்பாக தெரிக்கிறது. இருவரிடமும் அசாத்திய மௌனம். கறவை மாடுகளிடம் பால் கறக்க செல்கிறார்கள். கால்நடைகளை நெருங்கியதும் வாளிகளில் ஒன்றை தரையில் வைத்துவிட்டு முதல் 2 விலங்குகளை தாயும் மகளும் நெருங்குகிறார்கள். மாடுகளின் விலாக்களில் அவற்றை எழுந்திருக்க செய்ய தங்கள் சப்பாத்து கால்களால் உதைக்கிறார்கள். விலங்கு முதலில் தன் முன் கால்களை மெதுவாக ஊன்றிய பின்னர் தொங்கும் சதையுடன் கூடிய மஞ்சள் நிற பால் மடி பாரத்துடன் உள்ள பிட்டத்தை மிகவும் சிரமத்துடன் உயர்த்தி பின்னங்கால்களை ஊன்றி நிற்கிறது. தாயும் மகளும் மலிவுவார் வீட்டு பெண்கள் பசுவின் அடிவயிற்றருகே முழங்கால்களை ஊன்றி அமர்ந்து புடைத்த காம்பை தங்கள் கைவிரல்கள் கொண்டு விரைவாக இழுக்க, ஒவ்வொரு அழுத்தமான இழுவைக்கும் மெல்லிய நூலாக பால் வாளியில் விழுகிறது. நிரம்பும் பாலின் விளிம்பில் மஞ்சள் நுரை. பெண்கள் இருவரும் நீண்ட வரிசையின் முடிவு வரை ஒவ்வொரு கறவை மாடாக செல்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் கறந்து முடித்ததும் அந்த மாட்டை மேய்ச்சலுக்கு இன்னமும் உட்படுத்தாமல் இருக்க புல்வெளி பக்கம் ஓட்டி விடுகிறார்கள்.
பின்னர் பால் நிரம்பிய கனத்த வாளிகளை சுமந்த வண்ணம் தாயும் மகளும் முன்னும் பின்னுமாக வந்த வழியே நடக்கிறார்கள். தாயை பின்தொடர்ந்து வந்த மகள் திடீரென்று நின்று கையில் பிடித்திருந்த கனத்த வாளியை கீழே வைத்துவிட்டு உட்கார்ந்து விசும்புகிறாள். தனது பின்னால் காலடி சத்தம் இல்லாதிருக்க சந்தேகித்து திரும்பிய தாய்க்கு அதிர்ச்சி. என்ன ஆச்சு என மகளிடம் கேள்வி. மகளுக்கு பெயர் செலேஸ்ட். நல்ல வளர்த்தி, செம்பட்டை முடி, உடலும் கன்னங்களும் வெயிலில் காய்ந்து அடர்ந்த பழுப்பு நிறம். முகத்தில் வெயிலில் ஒரு நாள் கடுமையாக உழைத்ததின் பலனாக தீச்சொட்டு விழுந்தது போல கன்னங்களில் ஆங்காங்கே புள்ளிகள். இன்று அவள் அடிவாங்கிய குழந்தை போல திடீரென்று மெல்லிய குரலில் முழகிக் கொண்டு விசும்புகிறாள். ரொம்ப கனமாயிருக்கு, பால்வாளிகளை தூக்கி கொண்டு வர என்னால முடியாது. மகள் கூறுவதை நம்ப மறுத்தவள் போல பார்த்த தாய் அவளிடம், உனக்கு இன்றைக்கு என்ன ஆச்சு என வினவினாள். தன் கைப்பிடியில் இருந்த இரண்டு பால் நிரம்பிய வாளிகளையும் தரையில் வைத்துவிட்டு நிலைகுலைந்து சாய்ந்திருந்த மகள் அறையில் கட்டியிருந்த வேலை நேர பாதுகாப்பு உடையில் கண்களை துடைத்த வண்ணம், பாரம் அதிகம், தோளை இழுக்கிறது, இனியும் சுமக்க என்னால் முடியாது என்கிறாள். தாய் மூன்றாவது முறையாக தனது கேள்வியை மீண்டும் தொடர்ந்தாள். உனக்கு இன்னைக்கு என்னதான் பிரச்சனை? மகள், நான் கர்ப்பம் என்று நினைக்கிறேன் என்றவள் தொடர்ந்து தேம்பி தேம்பி அழுதாள். தாய்க்காரி அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் சில நொடிகள் திகைத்து பிறகு சமாளித்தவள் எதற்காக பாரத்தை சுமந்து கொண்டு மகளிடம் பேச்சு என நினைத்தவள் போல தனது வாளி சுமைகளை அவளும் தரையில் வைத்த பின்னர், அசடு, நீ கர்ப்பமாயிருக்கியா? என்ன உளறல், எப்படி இது சாத்தியம் என கேட்டாள். மலிவுபார் குடும்பம் என்றால் அப்பகுதியில் பிரசித்தம். சொத்துள்ள விவசாய குடும்பம், பணம், வசதி, குறையற்ற வாழ்க்கை, மரியாதை, சாமர்த்தியம், செல்வாக்கு அத்தனையும் இருந்தன. இளம் பெண் செலேஸ்திடமிருந்து பதில் திக்கி திக்கி வந்தது. எனக்கு என்னவோ அப்படித்தான் தோணுது. பயந்து போன தாய் வாடிய முகமும் விழிகளில் கண்ணீருமாக நிற்கும் மகளை சில நொடிகள் பார்த்தாள். நீ என்ன சொல்ற? கர்ப்பமா? தடி கழுத, எங்க வாங்கி வந்த? செலேஸ்த் என்ன சொல்வதென்று தெரியாமல் உணர்ச்சி வேகத்தில் உடல் நடுங்க மெல்லிய குரலில், வேற எங்க, போலீஸ் குதிரை வண்டியில தான் இப்படி ஆகி போச்சு. வயதான தாய் மகள் தெரிவித்ததை புரிந்து கொள்ள முயன்றாள். குதிரை வண்டியில் என்றால் எப்படி என யூகிக்க முயன்றாள். தன் மகளுக்கு இப்படி ஒரு காரியத்தை யார் செய்திருக்க முடியும் என யோசனையில் ஆழ்ந்தாள். செய்த பையன் பெரிய பணக்காரனாகவும் இருந்து செல்வாக்கும் இருந்ததெனில் சிக்கலில்லை, இணக்கமாக ஒரு முடிவு காண முடியும். தற்போதைக்கு முழுமையாக உறுதிப்படுத்த இயலாததொரு பிரச்சனைதான். தவிர இது போன்ற சங்கடம் நாட்டில் முதன்முறையாக தன் மகளுக்கு மட்டும் வந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. இருந்தும் ஊரில் தங்கள் குடும்பத்திற்கென்று இருக்கிற அந்தஸ்து ஒரு பக்கம், ஊரென்ன பேசும் என்பது இன்னொரு பக்கம். இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்தபோது தாயை நிலைகுறைய செய்தது. மீண்டும் மகளிடம், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யார்? சொல்லி தொலையேன் என கத்தினாள். இனியும் சொல்ல வேண்டியதை ஒழிப்பதால் எவ்வித பயனும் இல்லை என மகள் செலேஸ் நினைத்திருக்க வேண்டும். இருந்தும் தடுமாற்றத்துடனேயே வார்த்தைகள் வந்தன. குதிரை வண்டிக்காரன் போலீஸ் இருக்கிறான் இல்லையா? அவன்தான். அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். மகள் கூறி முடித்த மறுக்கணம் மிதமிஞ்சிய கோபத்துடன் துணியாலான குல்லாய் தலையிலிருந்து விழுந்ததை கூட பொருட்படுத்தாது மகள் மீது பாய்ந்த தாய் மலிபுவார் வெறித்தனமாக அவளை தாக்க தொடங்கினாள். தாய் தலையில் முதுகில் உடம்பெங்கும் விரல்களை மடக்கி மகள் மீது குத்துக்களை விட மகள் செலேஸ்துக்கு வாளிகளில் இரண்டுக்கும் இடையில் விழுந்து கிடந்ததால் இரண்டு கைகளையும் கொண்டு முகத்தை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது. அங்கிருந்த மாடுகள் மொத்தமும் வியப்பிற்குள்ளாகி மேய்ச்சலை நிறுத்தி கொண்டு தலையை திருப்பின. தங்கள் பெரிய கண்களால் நடப்பதை பார்த்தன. அக்கூட்டத்தில் கடைசியாக நின்ற ஒரு பசுமாடு மட்டும் உயர்த்திய தலையை பெண்கள் பக்கம் நீட்டி என கத்தியது. எவ்வளவு நேரம் மகளை அடிக்க முடியும்? தாய்க்கு மூச்சு வாங்கியது. மூச்சிறப்பை சீராக்கி கொள்ள சிறிது நிறுத்தி ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். உண்மையில் என்னதான் நடந்தது என்பதை
தெரிந்து கொள்ள விரும்பி, யாருன்னு சொன்ன? போலீஸ் என்பவனா? நடந்திருக்க கூடாது, ஆனாலும் நடந்துட்டது. சரி, உன்னால எப்படி? அதுவும் ஒரு குதிரை வண்டிக்காரனோட? புத்தி இல்ல? என்ன மாயமந்திரம் செஞ்சான்? நீ விழுந்துட்ட, துப்பு கெட்ட கழுத. என் மகளை பார்த்து மறுபடியும் சத்தம் போட்டாள். செலேஸ்ட் எழுந்திருக்க இயலாமல் இன்னமும் பூமியில் கிடந்தாள். தூசி தும்புகளுக்கிடையில் முணுமுணுத்தாள். குதிரை வண்டிக்கு நான் கட்டணம் கொடுக்கறதில்லை. நொர்மாந்திய பகுதியைச் சேர்ந்த வயதான தாய்க்கு விஷயம் லேசாக புரிந்தது. ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் கிராம சந்தைக்கு தங்கள் பண்ணையின் பறவைகளையும் பால் சார்ந்த பொருட்கள் மற்றும் முட்டைகளையும் விற்பனைக்கென்று மகள் செலேஸ்ட் எடுத்துச் செல்வாள். காலையில் 7 மணிக்கெல்லாம் 2 பெரிய பிரம்பு கூடைகளை கைகளில் பிடித்து கொண்டு புறப்பட்டு விடுவாள். ஒன்றில் பால் சார்ந்த பொருட்களும் மற்றதில் பறவைகளும் இருக்கும். பிரதான சாலையில் ஈவேத்தோ குதிரை வண்டிகளின் நிறுத்தத்தில் காத்திருக்க வேண்டும். நிறுத்தத்தை அடைந்ததும் விற்பனை பொருட்கள் உள்ள கூடைகள் இரண்டையும் கீழே வைத்துவிட்டு சாலையிலிருந்து ஒதுங்கிய தாழ்வான பகுதியில் காத்திருப்பாள். அச்சமயம் குட்டையான கூரான அலகுகளை கொண்ட கோழிகளும் அகலமான தட்டையான அலகுகளை உடைய வாத்துகளும் தங்கள் தலையை கூடையின் பெரும்பு பின்னல்களின் இடைவெளியில் நிறுத்தி சிறுபிள்ளைத்தனமாக வியப்புடன் பார்த்து கொண்டிருக்கும். அதிக நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை. தடதடவென்று ஒலி எழுப்பியபடி அக்குதிரை வண்டி வரும். மஞ்சள் வண்ண பெட்டியின் தலையில் ஒரு கருப்பு நிற தோல் தொப்பியை வைத்தது போன்ற தோற்றத்தில் இருக்கும். பூட்டிய வெள்ளை குதிரை சிறு துள்ளலுடன் நிறுத்தப்பட குதிரை வண்டியும் தன் பின்புறம் குலுங்கி நிற்கும். கனத்த சரீரம், பெரிய வயறு, முகமும் கழுத்தும் செங்கல் நிறம். வெயிலில் வெந்தும் காற்றில் பொசுங்கியும் அடைமழையில் நனைந்தும் சாராய மயக்கத்திலும் இருப்பவன்தான் குதிரை வண்டிக்காரனான போலி. ஆனால் எப்போதும் கேலியும் கிண்டலுமாக இருக்கிற கொண்டாட்டமான வாலிபன். செலேஸ்தை கண்ட மறுகணம் சற்று தொலைவிலேயே தன்னுடைய சாட்டையை சொடுக்கியபடி உரத்த குரலில், வணக்கம் செலேஸ்ட், சௌக்கியமா என கேட்பது வழக்கம். ஒன்றன் பின் ஒன்றாக கூடைகளை அவரிடம் அவள் நீட்ட அவன் வண்டியின் மேத்தளத்தில் வைப்பான். பின்னர் அவள் படிப்பலகையை எட்டுவதற்கு காலை உயர்த்தி வைப்பாள். அத்தருணத்தில் பின் கால் சதை பகுதியையும் அணிந்துள்ள நீல நிற கால் உரையையும் காட்டி கொண்டுதான் ஏற வேண்டி இருக்கும். வண்டியில் அவள் ஏறுகிற ஒவ்வொரு முறையும் அவன் தவறாமல் நகைச்சுவையாக சொல்வதை அன்றும் திரும்ப கூறுவான். என்ன ஆச்சரியம், இழைச்ச மாதிரி தெரியலையே என்பான். அதை ஏதோ வேடிக்கையாக எடுத்துக்கொண்டு அவளும் கலகலவென்று சிரிப்பாள். பின்னர் அவன், போடா செல்லமே என குதிரையை அதட்ட மெலிந்த குதிரையும் சற்று வேகமாக நடக்கத் தொடங்கும். செலேஸ் தன் சட்டைப்பையில் அடிவரை துழாவி சில்லறை பையை எடுத்து மெல்ல 10 சூக்களை, அதாவது அரை பிராங்க், கையில் எடுப்பாள். அதில் 6 சூ அவளுக்குரிய கட்டணம், மீதியுள்ள 4 சூ கூடைகளுக்கு. அவற்றை குதிரை வண்டியை ஓட்டி கொண்டிருந்த போலீஸ் வசம். அவன் தோளுக்கு மேலாக கையை நீட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். பணத்தை பெற்றுக்கொள்ளும் போலீஸ், அப்போ இன்றைக்கும் பகடி விளையாட்டுக்கு சாத்தியமில்லைன்னு சொல்லு என்று கூறி சிரிப்பான். அச்சிரிப்பில் பாசாங்கி இருக்காது. பின்னர் அவளை நோக்கி திரும்பி சில நொடிகள் நிதானமாக ரசிப்பதும் அவன் வழக்கம். 3 கிலோமீட்டர் சாலைக்கு ஒவ்வொரு முறையும் அரை பிராங்க் கொடுப்பதென்பது அவளை பொறுத்தவரை பெரிய செலவு. மேலும் கையில் பணமில்லாத நேரத்தில் பயண கட்டணத்தை செலுத்தும் வகையறியாது கையை பிசைந்து கொண்டு கூடுதலாக தவிக்க வேண்டி இருந்தது. ஒரு நாள் பணம் கொடுக்கும் போது அவனிடம் கேட்டாள், அடிக்கடி தங்கள் வாகனத்தை உபயோகிக்கும் என்னை போன்ற நல்லவனிடம் நீங்கள் 6 சூ மட்டுமே கட்டணம் வாங்க வேண்டும், அதுதான் நியாயம் என்றாள். அவன் சிரித்தான். வெறும் 6 சூ தானா? நீ உண்மையில் அதை விட கூடுதல் பெருமதி உள்ளவள் தெரியுமா என்றான். அவளும் விடாப்பிடியாக, ஆமாம், 6 சூ. உனக்கு அதனாலே பெரிய நஷ்டம் இல்லை, மாதத்திற்கு 2 பிராங்குகள் இல்லை என்றாகும், அவ்வளவுதான் என்றாள். குதிரையை தட்டி விரட்டி கொண்டே அவன் உரத்த குரலில், இங்கே பாரு, நான் கொஞ்சம் ஜாலியான ஆள், நீ மாத்திரம் ஒரே ஒரு பகடி விளையாட்டுக்கு சம்மதம் சொல், 1 சூ கூட செலவில்லாமல் உன்னை அழைத்து போவேன் என்றான். அவளும் சூதுவாதின்றி அவனிடம், என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல என்றாள். அவன் தொடர்ந்து வேடிக்கையும் விளையாட்டுமாக ஏதேதோ சொல்லிக் கொண்டு சிரிக்க இருமவும் செய்தான். ஒரே ஒரு பகடி விளையாட்டு,
பையனுக்கும் பெண்ணுக்குமான பகடி விளையாட்டு. கச்சேரிக்கு ரெண்டு பேர் போதும், பக்கவாதியங்கள் வேண்டாம். தயாரா என்றான் அவளிடம். அவள் புரிந்து கொண்டு வெட்கப்பட்டாள். பின்னர், எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் சரிவராது போலே என்றாள். அவளுடைய பதிலுக்கு பிறகும் மாற்றமேதும் உண்டா என்றால் இல்லை. தவிர அதற்கு பின் ஒவ்வொரு நாளும் அவனுடைய கேலியும் கிண்டலும் கூடினதை அன்றி குறையவில்லை. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பையனும் பெண்ணுமாக ஆட வேண்டிய பகடி விளையாட்டிற்கு நீ சம்மதிக்கத்தான் போற, எனக்கு தெரியும் என்றான். அன்றிலிருந்து ஒவ்வொரு முறையும் குதிரை வண்டிக்கு அவள் பணம் செலுத்தும் போது அவன், அப்போ பகடி விளையாட்டு இன்றைக்கும் இல்லையா என கூறுவதை வழக்கமாக்கி கொண்டான். இவ்விஷயத்தில் அவனுக்கு சமமாக அவளும் கிண்டலாக பதிலளிக்க ஆரம்பித்தாள். ஆமாம், இன்றைக்கு இல்லை, சனிக்கிழமை வச்சுக்கலாம், ஆனால் இந்த முறை நிச்சயம் என்பாள். அவன், சரி சனிக்கிழமையே நல்லது என்பான் சத்தமாக. ஒரு நாள் மனதில் கூட்டி கழித்து பார்த்தாள். இப்பிரச்சனை 2 வருடங்கள் நீடித்திருக்கிறது. அவள் இதுவரை போலீசுக்கு 48 பிராங்குகள் கொடுத்திருக்கிறாள். மேலும் பண்ணைக்காட்டில் 48 பிராங்குகள் என்பது மரத்தில் காய்ப்பதில்லை. இப்படி இன்னும் 2 வருடங்களை சேர்த்தால் கிட்டத்தட்ட 100 பிராங்குகள். இந்த நிலைமையில் எதற்காக இப்பிரச்சனையை தள்ளி போடுவதென்று நினைத்தோ என்னவோ, குதிரை வண்டியில் அவர்கள் தனியாக இருக்க நேர்ந்த ஒரு நாள் அவன் தனது வழக்கப்படி, இன்றைக்கும் பகடி விளையாட்டு இல்லை அப்படித்தானே என்றபோது, உங்கள் விருப்பப்படி நடக்கட்டும் என்பது அவளுடைய பதிலாக இருந்தது. அவனிடம் துளியும் ஆச்சரியங்கள் இல்லை. குதிரை வண்டியின் இருக்கையை நோக்கி தாவி சென்றவன் மிகவும் குதூகலமாக, அப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா என கேட்டுவிட்டு, ஒரு நாள் இப்படி விளையாட வருவான்னு எனக்கு தெரியும் என்றான். வெள்ளை கிழட்டு குதிரை கொச்சை நடை போட்டு மிகவும் மெதுவாக நகர்ந்தது. இன்னும் சொல்ல போனால், குதிரை வண்டிக்குள்ளிலிருந்து நடரா செல்லம், ஓடரா ராஜா என அவ்வப்போது பிறப்பிக்கப்படும் கட்டளைகளை காதில் வாங்காது அது நின்ற இடத்திலேயே அளவு பிடிப்பது போல தோன்றியது. தான் கர்ப்பமாக இருப்பதை செலேஸ்ட் உணர 3 மாதங்கள் ஆகின. நடந்தது அவ்வளவையும் தன் தாயிடம் வருத்தம் தோய்ந்த குரலில் தெரிவித்தாள். வயதான தாய்க்கு முகம் வெளிதியது. கடும் கோபத்துடன் மகளிடம், இருக்கட்டும், என்ன விலை முடிஞ்சது? கட்டணம் செலுத்தியிருந்தா எவ்வளவு கொடுத்திருப்ப? செலேஸ்ட் பதிலளித்தாள். 4 மாதம் 8 பிராங்க் ஆச்சு. உறுதியாக சொல்ல முடியும், பட்டிக்காட்டு கிழத்திக்கு மகளிடத்தில் மூர்க்கத்தனமாக கோபம், வெறித்தனமாக மகள் மீது மீண்டும் பாய்ந்தாள். ஆத்திரம் தீர மூச்சிறைக்க தொடங்கும் வரை மகளை அடித்தாள். பின்னர் என்ன நினைத்தாளோ எழுந்தவள், சரி அவனிடம் என்ன சொன்ன? நீ கர்ப்பம் என்று வாய் திறந்திருப்பியா? இல்லை, நிச்சயமாக இதுவரை எதுவும் சொல்லவில்லை. ஏன் எதுவும் சொல்லலே? சொன்னா நான் செலுத்தாத கட்டணத்தை திரும்ப கேட்பான். வயதான பெண்மணி சில நொடிகள் யோசித்தாள். கீழே வைத்திருந்த தன்னுடைய பால் நிரம்பிய வாளிகள் 2 எடுத்துக்கொண்டாள். போகலாம், எழுந்திரு, வழக்கமான பாரம்தானே என பெண்ணுக்கு தெம்பூட்டினாள். சிறிது நேர அமைதிக்கு பிறகு மகளிடம், உன்னுடைய கர்ப்பத்திற்கான அறிகுறிகள் வெளியில் தெரியும் வரை அவனிடம் எதுவும் சொல்லாதே. 7-8 மாத கட்டண செலவு பணம் நமக்கு மிச்சமாகும், புரிஞ்சுதா? செலே தெழுந்து கொண்டாள். ஆனாலும் அழுகையை நிறுத்தவில்லை. தலை கலைந்திருந்தது. கன்னங்கள் 2 ஊதியிருந்தன. மெல்ல நடக்க தொடங்கியவள், அவனிடம் மூச்சு விட மாட்டேன், எனக்கு தெரியாதா என்று முணுமுணுக்கிறாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் என். கிருஷ்ணா. சிறு முன்னுரை. இவர் பிரான்சில் வாழ்ந்து வரும் புதுச்சேரியைச் சேர்ந்த எழுத்தாளர். சமூகவியலில் முதுகலை பட்டம், பிரெஞ்சு ஆங்கில மொழிபெயர்ப்பில் டிப்ளமோ பெற்றவர். கவிதைகள், கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள், சிறுகதைகள், நாவல்கள் என்று படைப்பிலக்கியத்தின் பல துறைகளிலும் ஆர்வம் கொண்டவர். இவர் நிறைய நாவல்கள், கட்டுரை தொகுப்புகள் எழுதியுள்ளார். இவற்றை தவிர தமிழிலிருந்து பிரெஞ்சுக்கும், பிரெஞ்சிலிருந்து தமிழுக்கும் நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். முதல் நாவல் நீலக்கடல் 2007 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் வெளிநாட்டவருக்கான சிறப்பு பரிசை பெற்றது.
புதுச்சேரியிலிருந்து புறப்பட்ட ஒரு பெண்ணின் கதை என்ற மாதா ஹரி நாவலும், கு சின்ன பாரதி அறக்கட்டளையின் வெளிநாட்டவருக்கான 2011 சிறப்பு பரிசை வென்றுள்ளது. கிருஷ்ணப்ப நாயக்கர் கௌமுதி நாவல் 2015 வெளிநாட்டவருக்கான தமிழ் படைப்பிலக்கிய விருதை வென்றுள்ளது.